வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். அதே சமயத்தில் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அதை வச்சு நீங்களே வந்து பைசல் அதே மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூட் ஆயில் என்ன நடந்திருக்கு, மார்னிங் என்ன நடந்துச்சு, ஈவினிங் அதோடய வியூ எப்படி இருக்கும், பிரேக் அவுட் ரேஞ்சஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா 4300 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் 1:00 அப்புறம் தான் வந்து 4300 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. 4300 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனுடைய ட்ரெண்டு தான் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து செல்லிங் சைடில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ன் ஓவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து அகெயின் வந்து 4-0 தான். ஸோ இன்றைக்கும் வந்து இந்த 4-0 ரேஞ்ச் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 4-0 இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து கீழே போகிறதுக்கு நிறையாவே வந்து சான்சஸ் வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு டேர்ன் ஓவர் மார்க்கெட் இல்லாட்டி ஒரு அப் ட்ரெண்டாக மாறுது அப்படின்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4-8090 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து டேர்ன் ஓவர் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து 2 times வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆகும் இல்லாட்டி ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ இந்த ட்ரெண்டையும் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் மினியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆன ரேஞ்ச் வந்து 192.16. அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஒரு 11:00 அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 192 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கண்டினியூஸ் டவுனாக வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஜிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் வந்து செல்லிங் சைடில் தான் இருக்குது. கமாடிட்டி மார்க்கெட் ஓரளவுக்கு ஓவராக்குள்ளேயும் பார்க்கும்போதும் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஜிங்க்குக்கு வந்து ஒரு டேர்ன் ஓவர் அல்லது இதனுடைய ஒரு சேஞ்ச் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 191.50 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் மினி நீங்கள் ஒரு டேர்ன் ஓவராக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 434 ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆகிட்டு வந்துச்சு. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:00 அப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் டவுன் ட்ரெண்டாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனுடைய வியூவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. காப்பரும் வந்து செல்லிங் சைடில் தான் வந்து இப்போதைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு டேர்ன் ஓவர் இல்லாட்டி சேஞ்ச் மார்க்கெட் வந்து மேலே ஒரு பிரேக் அவுட் லெவல்னு பார்த்திங்க அப்படின்னா 433 தான். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் ட்ரேட் ஆனதும் அந்த சைடில் தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ அந்த 433 ரேஞ்ச் மட்டும் இன்றைக்கி வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா அகெயின் வந்து காப்பர் இன்னும் கீழே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் டவுனில் தான் போகும். அதே 433 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஒரு அப் சைடில் எதிர்பார்க்கலாம், பையிங் சைடில் வந்து போகும். ஓகேங்களா. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.